நான் வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீட் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும், நீட் வந்து தமிழ்நாட்டுக்கு வேண்டாம் அப்படிங்கிற நிலைப்பாடு தான் நம்ம நிலைப்பாடு. ஆனா திமுகவும் அதிமுகவும் இதை மிகப்பெரிய ஒரு அரசியலாக ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. அதை நீங்க எல்லாரும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். ஏன்னா சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றி கவர்னர் கிட்ட அனுப்புறாங்க. கவர்னர் வந்து ஏற்கனவே குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி அங்க நிராகரிக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டது. இப்ப அது வந்து ஆல்ரெடி அதிமுக ஆட்சியில நடந்தது. இப்ப திமுக மீண்டும் வந்து சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றி கவர்னர்கிட்ட அனுப்புறாங்க. கவர்னர் திருப்பி அனுப்புறாரு. ஒரு வாட்டி குடியரசுத் தலைவர் நிராகரிக்கப்பட்டதை மீண்டும் வந்து தீர்மானமாக நிறைவேற்றுறதுக்கு செகண்ட் டைம் இப்ப ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆனா தெள்ள தெளிவாக எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த தீர்மானம் நிறைவேற்றவே முடியாது என்பதை தெரிந்தும் வேண்டுமென்றே திமுகவும் அதிமுகவும் அரசியல் செய்து கொண்டிருக்கார்கள். மக்களை முட்டாளாக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதான் உண்மை. அதனால மக்கள் ஆகிய யாரும் தயவு செஞ்சு முட்டாளாக்காதீங்க. ஒன்னு தீர்மானம் நிறைவேற்றி நீட்டு வந்து முற்றுப்புள்ளி வைக்க முடியும்னா இரும்புகரம் கொண்டு அதை அடக்குங்க உடனடியாக. அப்படி இல்லைன்னா இதை வச்சு அரசியல் பண்ணாதீங்க அப்படிங்கறத எங்களுடைய. இப்ப இந்த சிறப்பு சட்டசபை கூட்டத்தை எப்படி மேடம் தேமுதிக பாக்குது? சிறப்பு சட்டமன்ற கூட்டம் அப்படிங்கிறது, இதை மீண்டும் வந்து தீர்மானத்தை நாங்கள் சட்டசபையில நிறைவேற்றி மறுபடியும் கவர்னருக்கு திருப்பி அனுப்புவோம் சொல்றாங்க. அதை தான் நான் அரசியல்னு சொல்றேன். இதை ஒரு வாட்டி குடியரசுத் தலைவர் நிராகரிக்கப்பட்டு அனுப்புனதை மீண்டும் இவங்க வந்து அரசியல் செய்யணுன்றதுக்காக இதை வந்து செய்யறாங்க, மக்களை முட்டாளாக்குறாங்க. திமுக கொடுத்த வாக்குறுதிப்படி உறுதியாக தீர்மானம் நிறைவேற்றி நீட்டை ஒழிக்கணும். அப்படி இல்லைன்னா இதை வச்சு அரசியல் ஆக்காதீங்கன்றதான் எங்களுடைய ஒரே நிலைப்பாடு. மேடம், இப்போ ஆளுநரோட கொள்கைக்கும் தமிழ்நாடோட முதல்வர் கொள்கைக்கும் முரண்பாடு இருக்கு மேடம். இந்த ஆளுநர் வந்து இப்போ தேவையற்றவர் ஒருவர்னு சொல்லி இப்போ எம்பிக்கள் வந்து பாராளுமன்றத்தில் திரும்ப பெற சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க மேடம். ஆனால் மத்திய அரசு அதுக்கு எந்தவித பதிலும் கொடுக்கல. தேமுதிக இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குது? அதை தான் இப்போ சொல்கிறேன்ல, இது வந்து நீட் விவகாரத்துக்காக தான் ஆளுநரை திரும்ப பெறணும். ஏன்னா அவர் வந்து பிரசிடென்ட்டுக்கு அனுப்பாமையே நீண்ட நாட்களாக கிடப்பில் போட்டு மீண்டும் சட்டசபைக்கு திருப்பி அனுப்பியிருக்காங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. அதுதான் இதை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திமுக அதிமுக. ஒரு வாட்டி பிரசிடென்ட் ரிஜெக்ட் பண்ணதை மறுபடியும் தீர்மானமாக நிறைவேற்றுவது ரொம்ப கஷ்டம். அதனால மற்ற மக்களை முட்டாளாக்காதீங்க. ஒன்று நிறைவேற்ற முடியும்னா நிறைவேற்ற முடியும்னு சொல்லுங்க, முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிடுங்க. இதை வச்சு அரசியல் பண்ண வேண்டான்றதை எங்களுக்கு.